சகோதரர் கி ராஜேந்திரன் அவர்கள் ஜேடிஎஸ் தலைவர் அவரை மேடையின் மேல் வரும்னார்கள் கேட்டு. அதே மாதிரி நம்ம எஸ்சிஎஸ்சி வெல்ஃபேர் அசோசியேஷன் பிஎம்எல் துணைத் தலைவர் அருமை தோழர் ராமதேவன் அவர்கள் அவர்களையும் வருக வருகை என வரவேற்று, முன்னாள் தலைவர் அருமை அண்ணன் கௌதமன் அவர்கள் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம். ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார். ஏன்னா இந்த தோழர் தங்கவேலினுடைய நகரத்தினுடைய வளர்ச்சி, இந்த தொழிலாளிகள், இந்த மக்கள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த மக்களுடைய உழைப்பு இல்லை, வேர்வை இல்லை, ரத்தம் இல்லைனாக்கா இந்த நகரம் கிடையாது. அவங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு வந்து இந்த நகரத்தை உருவாக்கிறதுக்கு, இன்னைக்கு நாம பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறதுக்கு நாம வந்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு சாலைகள் சரியில்லை, அது ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய 40% கமிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் அல்ல தென்பழனி முருகன்.
ஓடுவது நான் அல்ல, ஓடுகின்ற காலம் மாற்றம் எனதல்ல, காலம் தந்த கோலம் மாறுவது நான் அல்ல, ஓடுகின்ற காலம் மாற்றம் எனதல்ல, காலம் தந்த கோலம் சேருவது நான் அல்ல, நான் கொண்ட பிறவி சேருவது நான் அல்ல. முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, உமதாறு முகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே, ஓம் திருச்சிற்றம்பர் மயில் வாகனம். ஸ்ரீ பாலகார்த்திகே சுவாமி திருக்கோயிலே மயில் வாகனமானது திருச்சி சமயபுரத்தில் இருந்த அருகாமையில் இருந்து நமது ஆலயத்திற்காக மயில் வாகனம் செய்து தங்கவயிலில் உள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சென்று மாலை கைங்கரியங்களை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரியான மயில் வாகனம் தங்கவயில் எங்கும் கிடையாது. அத்திமரத்திலே செய்து முதன்முறையாக தங்கவயிலே ஸ்ரீ பாலகார்த்திகே சுவாமி அரடி வட்டத்திலே எழுந்தருளிருக்கிற ஸ்ரீ பாலகார்த்திகே சுவாமிக்கு மயில் வாகனமானது நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வீரவேல் முருகனுக்கு Thank you.